ஐயோ முடியலையே, தண்ணி தாகம் எடுக்குது, கண்ணு கட்டின தூரம் வரையும் எதுவுமே தெரியலையே, எல்லாமே பொட்டல் காடாக இருக்க. இப்போ நான் தண்ணிக்கு எங்கே போவேன்? ஐயோ தலை சுற்றுது, மயக்கமாக வருது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே, இப்போ எங்கே பண்ணுறது? எங்கே அந்த சொட்டை பையில காணும்? ரெண்டு பேரையும் ஒன்றா தானே விரட்டி விட்டாங்க. அந்த சொட்டப்பைய பேச்சை கேட்டு எல்லாத்தையும் கார்பரேட் கம்பெனிக்கான கொடுத்துட்டு இப்போ நிற்கிறது கூட நிழல் இல்லையே. ஆண்டவா, டேய் சொட்ட, ஒன்றை தாண்டா இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், என்னடா காலை பிடிச்சிக்கிட்டே வர்ற, என்னாச்சு? ஐயோ டாடி, உன்னால தாயா எல்லாம், அடிச்ச அடியில் காலு முட்டியெல்லாம் பேத்துட்டாங்கய்யா. நார்த் இந்தியா பக்கம் போனால் ஓட ஓட அடித்து விரட்டுறாங்கய்யா. அதான் நடந்து சவுத் இந்தியா பக்கம் வரலன்னு பார்த்தா எல்லாம் பொட்டல் காடாக இருக்கு. எல்லாம் நீ பண்ண ஆச்சு தாங்கய்யா. டேய் சொட்ட, கட்டை எடுத்தேன் மண்டை உடச்சிருவேன், நீ சொன்ன இடத்துல தான் நான் கையெழுத்து போட்டேன், நீ சொன்னபடி தாண்டா நான் ஆச்சு பண்ணேன். நம்ம இந்தியா ஃபுல்லாகவே எல்லா கார்கார கம்பெனிக்கும் எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் நீ சொல்லியதுனா நான் எல்லாமே செஞ்சேன். புட்டி புட்டியாக பணம் வாங்கினியே, அப்போலாம் தெரியலையா? ஐயோ தாடி, நான் மட்டுமா வாங்கினேன், நீ தான் வாங்கின? எத்தனை 3000 கோடி, எத்தனை 30000 கோடி, எத்தனை 1,00,000 கோடியோ வாங்கியிருப்ப. இப்போ பாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லை, குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அடித்து விரட்டி விட்டாங்க. எங்கேயாவது தண்ணி இருந்தால் பாரியா, கை காலெலாம் வலிக்குது. எல்லாம் ஒன்றால் தான்டா, உன் பேச கேட்டு நான் பண்ண போகிறேன், எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயோ தாடி, பஞ்சு டைலாக் பேசுகிற நேரமையாது, முடியலையா? நானே உட்காந்துட்டேன், எனக்காவது பரவாயில்ல, காலை உடைச்சிருக்காங்க, உனக்கு மண்டையில் அடிச்சிருக்காங்க உள்ளருக்கு. எல்லாம் ஆமாயா, உன்னால தான்யா, இங்கே உட்காந்துட்டே இருந்தால் எதுவும் கிடைக்காது, வா அப்படியே பொடி நடைய நடந்து போவோம். ஐயோ தாடி, தூக்கி விடியா கொஞ்சம், முடியல. அம்மா என்ன இந்த கணக்கு கணக்குற, அதோ அங்கே கொஞ்சம் நிறையா மரம் இருக்கிற மாதிரி தெரியுது, வாங்க போவோம். ஐயோ தாடி, என்னையா இந்த இடம் அதுக்கு மேலே இருக்கு? எங்கே பார்த்தாலும் வெறும் பொட்டல் காடாக இருக்கு. எல்லாத்தையும் கார்பரேட் கம்பெனிக்காரனு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டே ஐயா. எல்லாம் உன் பேச்சை கேட்டுதான் கார்பரேட்டுக்கு கைவிலியாக இருந்து 30000 கோடி 40000 கோடி தள்ளுபடி பண்ணி அவனுக்கு விசுவாசமாக இருந்தமே தவிர இந்திய விவசாயிகளுக்கு, உழைக்கிற விவசாயிகளுக்கு நம்ம விசுவாசமாக இல்லையா? சாப்பாடு இல்லை, இப்போ தண்ணி இல்லாமல் கடந்து அலையிறோமே. ஏதோ ஒரு பேச்சுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க இடான்னு சொன்னால் ஒட்டுமொத்த நிலத்தடி நேரையும் உறிஞ்சிட்டாங்களே. சுத்தமாக பறவைகளையும் காணும், விலங்குகளையும் காணும், விவசாயம் தரிசாக கிடக்கு, தண்ணிக்கே வழி இல்லாமல் போச்சு. நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம், அதனால தான் அடித்த மண்டே உடச்சு அனுப்பிட்டாங்க. ஐயோ இது எந்த இடையா தெரியவில்லை, டெல்லியில் விரட்டின விரட்டில் ஓடி 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 நடந்து 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 கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாளைக்கு மேலே நடந்திருக்கோம், இது எந்த இடம்னே தெரியலையே. ஐயோ தாடி, ஏதோ தூரத்தில் கொஞ்சம் நஞ்சம் பச்சையாக தெரியுது, அநேகமாக நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன். வாயா, காலில் கையில் விழுந்தாவது கொஞ்சம் தண்ணி கேட்கலாம். நீ சொல்கிறது சரிதான், சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லையே. கொஞ்சம் நேரம் நிழலில் உட்காந்துட்டு போகலாம் தாடி, அங்கே யாரோ ஒருத்தர் நடந்து வர்ற மாதிரி தெரியுது பாரியா. ஆமாம் வராரு, இரு அவர்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்போம். யாரு பாது, மரத்து கீழே பூச்சாண்டி மாதிரியே இருக்கு ஐயா, எங்களுக்கு தெரியலையா, எங்களை நல்லா பாருங்க. ஓ நீங்களா, உங்களுக்கெல்லாம் இது தேவைதான்டா, சரி ஏன் இங்கே வந்தீங்க? ஐயா நடந்த எல்லா தப்புக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைச்சா பரவாயில்ல, உயிர் போகுது. சரி என் கூட வா, நான் சொல்கிறபடி செய்ய. ஐயா பெரியவரே, ஒரே ஒரு சந்தேகம், கேட்கலாமா?
கேளு கேளு. இல்லை, இத்தனை மைல் தூரத்துலேருந்து வரோம், எந்த ஊர்லேயுமே மரமே இல்லை. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ பசுமையாக மரம் இருக்குது, அது காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறது என்ன, நீங்கள் தானே செஞ்சு காட்ட போகிறீங்க. வாங்க, நான் சொல்கிறத செய்யுங்க. பெருசு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. தம்பிங்களா, சொல்கிற நல்லா கேட்டுங்க. எங்கள் தமிழ்நாடு பசுமையாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிற எதையுமே நாங்கள் கேட்கறதில்ல. ரெண்டாவது காரணம், அதோ தூரத்தில் தெரியுது பாரு குப்பை, அந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த குப்பை கூடையில் எடுத்து போடுங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். வரட்டா, பார்த்து சூதானமாக போங்க. வாயா, அந்த குப்பையை எடுத்து போடுவோம், அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ, எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் குப்பையா? என்னயா இந்த கப்பை அடிக்குது? சரி, ஐயோ தாடி, நான் போட்டேயா, நீயும் போடு. ஏ மொட்டை, அங்கே திரும்பி பாரு, நீ அங்கே குப்பையை போட்டோன்னா இங்கே ரெண்டு மரம் வளர்ந்துருக்கு பாரு. அட, ஆமாம், எங்கே நீ போட குப்பை? இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து குப்பையில் போட சொல்றான். அந்த குப்பை போடுறதுனால மரம் வளரும், மரம் வளர்ந்தா மழை வரும், மழை வந்தா தண்ணி வரும். நம்ம தண்ணி தானே கேட்டோம், அதுக்குதான் அந்த பெரியவர் சுவிட்சமா சொல்லிட்டு போயிருக்காரு. வா, பண்ண பாவத்துக்கு குப்பையாவது பொறுக்கி பொழைச்சிக்குவோம்.